சூப்பர் ஸ்டார் ரஜினியை மீண்டும் இயக்கும் மணிரத்னம். சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்து 3 திரைப்படங்களில் நடிக்க திட்டமிட்டு இருக்கிறாராம். அதில் ஏற்கனவே அவர் சிபி சக்கரவர்த்தியுடன் இணைய இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. அது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் அந்த படத்தை கலைப்புலி தானும் தயாரிக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ரஜினி நீண்ட இடைவெளிக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்க இருக்கின்றார். பொன்னியின் செல்வன் திரைப்படம் மூலம் அடிக்கடி சந்தித்து வந்த இவர்கள் இருவரும் அந்த படத்தின் 2 பாகத்திற்கு பிறகு ஒரு படம் செய்ய முடிவெடுத்துள்ளனர். இது குறித்து அறிவிப்பு பொன்னியின் செல்வன் 2 பாக வெளியீட்டுக்கு பிறகு வெளிவர இருக்கிறது. இப்படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க இருக்கிறது. இதையடுத்து ரஜினி தன் மகள் இயக்கியதிலும் நடிக்க இருக்கிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏற்கனவே லைகா நிறுவனத்திடம் ஒரு கதையை சொல்லி சம்மதம் வாங்கி இருக்கிறார். ஆனால் ஹீரோ யார் என்று முடிவு செய்யாமலே இருந்தது. இந்நிலையில் ஐஸ்வர்யா தற்போது தன் அப்பாவை வைத்தே அந்த படத்தை இயக்கிவிடலாம் என முடிவு செய்திருக்கிறாராம். அதற்கு ரஜினியும் தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அடுத்தடுத்து இந்த 3 திரைப்படங்களும் சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்கின்றார். இதுதான் தற்போது திரையுலகில் ஆச்சரியமாக பேசப்பட்டு வருகிறது. ரஜினி இவ்வளவு சுறுசுறுப்பாக 3 திரைப்படங்களில் நடிக்க இருப்பது அவருடைய ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விரைவில் இந்த படங்கள் பற்றி அறிவிப்பு வெளிவந்து ரசிகர்களை குஷிப்படுத்த இருக்கிறது. அடுத்தடுத்து 3 படங்களை முடிவு செய்த அஜித், வினோத், போனி கபூர், அஜித் கூட்டணி மீண்டும் இணையும் துணிவு படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டியில் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான செட்டில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இது வங்கி கொள்ளையை மையமாக கொண்டு கதை என்னும். இதில் ஹீரோ வில்லன் என அஜித் இரட்டை வேடத்தில் நடிக்கிறார் என ஏற்கனவே கூறப்பட்டது. துணிவு ஷூட்டிங் முடிவதற்கு முன்பாக அடுத்த படத்திற்கு கதை கேட்டு ஓகே சொல்லியுள்ளார் அஜித். வினோத்தை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் AK-62 படத்தில் அஜித் நடிக்க உள்ளதாகவும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும் இந்த படத்தை தாங்கள் தான் தயாரிக்க உள்ளதாகவும் லைகா புரொடக்ஷன்ஸ் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அஜித் கிட்டத்தட்ட 30 சினிமாவில் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக ஒரே சமயத்தில் ஒரு படத்தில் மட்டுமே கமிட் ஆகி நடிக்க வேண்டும், அதை முடித்த பிறகே அடுத்த படத்தின் வேலைகளில் இறங்க வேண்டும் என்பதை விடாப்பிடியாக கொள்கையாக கடைபிடித்து வருகிறார் அஜித். ஆனால் வலிமை படத்திற்காக ரசிகர்களை 2 காத்திருந்ததால் இனியும் அது போல ரசிகர்களை காக்க வைக்க கூடாது என்பதற்காக தற்போது எனது இந்த ஆண்டு கொள்கையை தளர்த்தி ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த படங்கள் வரிசையாக கதை கேட்டு ஓகே சொல்லி வருகிறார் அஜித். AK-61, AK-62 மட்டுமல்லாமல் AK-63, AK-64 படங்களுக்கு கதை கேட்டு ஓகே செய்து விட்டாராம் அஜித். லேட்டஸ்ட் தகவலின் படி AK-63 படத்திற்காக சீர்த்தை சிவாவிடம் ஓகே சொல்லி விட்டாராம் அஜித். வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் ஆகிய படங்களை தொடர்ந்து 5வது முறையாக சிறுத்தை சிவா அஜித் ஜோடி இணைய உள்ளது. இதே போல AK-64 படத்திற்கான டைரக்டர் ஸ்ரீ கணேஷிடம் கதை கேட்டு ஓகே செய்து விட்டாராம் அஜித். 8 தோட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் இயக்க போகும் படம் கேங்ஸ்டரை மையமாக கொண்ட கதையாகும். மதுரையை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கதையில் அஜித் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாராம். AK-62-63 படங்களை முடித்த பிறகு இந்த படத்தை துவங்க போகிறாராம் அஜித். ரெட் படத்திற்கு பிறகு மீண்டும் மதுரை தாதா ரோலில் அஜித் கலக்க போகிறார்.